अरे अमरिया प्रदेश सभा उपर पर अवकूटेम उ मुख्य विषय मुख्यत्म संबंध ना कटपे ऐन वाली पार्पार अंजुष इतम कक्षि अक्षकूड वायपे उलगत जनाधिपतिमेंटारण सटम प्रधान सटो मटमें विवादों रणिल विक्रमसिंह मैत्रीपाल सिरिसेना आजी का
இந்த நாட்டுக்கான ஒரு புதிய அரசியலமைப்பு முயற்சி அவர்களும் எடுத்தார்கள். பாராளுமன்றத்திலே ஒரு அரசியலமைப்பு பேரவையாக மாற்றி அமைத்து 3.5 வருஷமாக ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அந்த முயற்சியினுடைய விளைவாக 2017 செப்டம்பர் 21 ஒரு இடைக்கால அறிக்கையும் வெளியிடப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு கூறியிருக்கிறது, தாங்களும் ஐக்கிய தேசிய கட்சியுடைய மைத்ரிபால சிறிசேனுடைய தரப்பில் இணைந்து போன அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே தயாரித்த அந்த இடைக்கால அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களை கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய அந்த புதிய அரசியலமைப்பு பண்ண முயற்சியிலே இணைத்துக் கொள்வராக இருந்தால் தாங்கள் அந்த 3-2 பெரும்பான்மை வழங்குவதற்கு தயார் என்ற செய்தியை மிக தெளிவாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். தமிழ் மக்கள் ஆதரித்து பாராளுமன்றத்தில் அனுப்பக்கூடிய உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை இந்த தேர்தலுக்கு பிறகு இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய அரசியலமைப்பை ஆதரிப்பதாக இருந்தால் தமிழ் சரித்திரத்தில் இதுதான் முதல் தடவை. கடந்த 72 வருடங்களாக பிரித்தானிய இருந்த தீவை விட்டு வெளியேறி 72 வருடங்கள், அந்த 72 வருடங்களில் இலங்கைக்கு 3 அரசியலமைப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நடைமுறையில் இருப்பது 3வது அரசியலமைப்பு. ஆனால் அந்த 3 அரசியலமைப்புகளையும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து வந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய அரசியல் கட்சிகள் நிராகரித்தவை, தமிழருடைய அரசியல்வாதிகள் நிராகரித்தவை, தமிழ் மக்களும் தொடர்ச்சியாக நிராகரித்து வந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த 3 அரசியலமைப்புகளும் ஒற்றையாட்சி அரசியலமைப்புகள் என்பதற்காகவும், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்றால் நடைமுறையிலே சிங்கள பௌத்தருடைய கையில மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் என்பதற்காகவும், தமிழ் தேசத்துடைய சர்வதேச சட்டத்தின்படி கிடைக்க வேண்டிய பிறப்புரிமையை அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்பட்டதாகவும், எங்களுடைய உரிமைகள் நிராகரிக்கப்பட்டு மாறாக அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு கீழே எங்களுடைய இருப்பை அளிக்கிறதுக்கு அது வழிவகிக்குது என்பதற்காகவும் நாங்கள் தொடர்ச்சியாக 72 வருடங்களாக அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புகளை நிராகரித்துக் கொண்டு வருகிறோம். கோட்டாபய ராஜபக்சவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்ச இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர் உலகத்துக்கு சொன்னவர், இந்த தீவில் ஒரு பயங்கரவாத பிரச்சனை தான் இருக்கின்றது, அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு போரைத்தான் நாங்கள் செய்கிறோம். முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற பொழுது மே 18 உலகத்துக்கு அவர் கூறின கருத்து, நான் அந்த பயங்கரவாதத்தை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன், அந்த பயங்கரவாதத்தை தோக்கடித்துட்டேன், ஆகவே இந்த தீவில் வேற ஏதோ ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் சர்வதேச சமூகம் அதை ஏற்கவில்லை, சர்வதேச சமூகத்தை மறுத்து அவர்கள் கூறினார்கள், இல்லை 72 வருடங்களாக உங்களுடைய நாட்டினுடைய பிரதான சட்டமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பை உங்களுடைய நாட்டினுடைய 2வது முக்கியமான இனமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ச்சியாக நிராகரித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் நிராகரிக்கிறதுக்கான காரணம் அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் உள்வாங்கவில்லை. ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்கள் உங்களுடைய நாட்டினுடைய அரசியலமைப்பை விரும்பி ஏற்றுக்கொண்டினோ அன்றைக்குத்தான் நாங்கள் அவர்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக ஒரு முடிவுக்கு வரலாம். சர்வதேச சமூகம் வெறுமனே இதை கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்சவுக்கும் வாய் மூலமாக கூறின கருத்து மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஜெனீவா நகரத்திலே 2012 ஒவ்வொரு வருஷமும் இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை பேரவையிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வருகின்றன.
அந்த தீர்மானத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது இலங்கையில இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லது இருக்கிற அரசியலமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சர்வதேச சமூகத்தில பார்வை எங்கள் மீது இருக்கின்றது அவர்களுடைய கவனம் எங்கள் மீது செலுத்தப்படுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கடந்த 10 வருஷமாக நம்முடைய மக்கள் ஏகோபித்த ஆதரவை வழங்கி வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் சரித்திரத்தில் முதல் தடவையாக அறிவித்திருக்கிறது தாங்கள் அந்த புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கை கோட்டாபய ராஜபக்ச உள்வாங்கினராக இருந்தால் தாங்கள் அந்த ஆதரவை வழங்குறதுக்கு தான் நீங்கள் கூறலாம் அதில் என்ன பிள்ளை உண்மையிலே அந்த இடைக்கால அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை உண்மையிலே தீர்ப்பதாக இருந்தால் அதை ஆதரிக்கிறதுல எந்த ஒரு பிரயம் கிடையாது மாறாக அதை ஆதரிக்கத்தான் வேண்டும் அது எங்களுடைய கட்சியும் செய்ய வேண்டிய ஒரு முடியும் ஆனால் மறுபுறமாக அந்த இடைக்கால அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் கடந்த 72 வருடங்களாக என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் அந்த அரசியலமைப்புகளை நிராகரித்து வந்தோமோ அதே விடயங்களைத்தான் இந்த 4வது தடவையும் அந்த அரசியலமைப்பு வெளியிட்ட போது என்றால் அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பை நாங்கள் ஆதரிப்பதாக இருந்தால் அது இந்த இனத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதுக்கு ஒரு வேறு வார்த்தை கிடையாது அது ஒரு இன துரோகம் அப்படின்னா நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க வேண்டும் இந்த கூட்டமைப்பு கூறுகின்ற இந்த இடைக்கால அறிக்கையில உண்மையில் என்ன இருக்கின்றது அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது இலங்கை ஒரு ஏக்கிய ராஜ்யம் அது ஒரு சிங்கள சொல் இந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற சொல் கடந்த 3 அரசியலமைப்புகள் 72 வருடங்களாக இந்த நாட்டிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற 3 அரசியலமைப்புகளையும் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற சொல் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது அந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற வார்த்தைக்குரிய தமிழாக்கம் ஒற்றையாட்சி ஒற்றை ஆட்சி என்பது சிங்கள பௌத்த ஆட்சி சிங்கள பௌத்தர்களுடைய கையில மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும் இந்த 72 வருடங்களாக அவர்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் எங்களுடைய தேசத்துடைய இருப்பை அழித்துக் கொண்டு வருகிறோம் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு காலம் நிராகரித்துக் கொண்டு வருகிறோம் ஆனால் கட்டித்தனமாக தமிழாக்கத்தில் வந்து அந்த ஏக்கிய ராஜ்யக்கான தமிழாக்கம் ஒற்றையாட்சி என்ற சொல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது கெட்டித்தனமாக தவிர்க்கப்பட்டிருக்கின்றது ஒற்றையாட்சி என்ற தமிழ் சொல்லுக்கு பதிலாக ஒருமித்த நாடு என்ற சொல் பாவிக்கப்படுகின்றது நான் ஒரு சட்டத்தர்மி நான் பிரித்தானியால பரிஸ்டர் பட்டம் பெற்றனர் நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கூடுதலாக அக்கறை கொண்டு படித்தனர் அப்ப இந்த ஒருமித்த நாடு என்ற வார்த்தையை நான் பார்த்த உடனே இந்த ஞாபகத்துக்கு அப்படிப்பட்ட வார்த்தை சட்டத்தில் வந்து இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை 25 வருஷத்துக்கு முதல் 15 சட்டம் சிலருடைய நான் மறந்துவிட்டேனோ நினைப்பிலே நான் சட்ட புத்தகங்களை மீண்டும் படித்தேன் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது சட்டத்திலே ஒருமித்த நாடு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது சரி பேச்சுக்கு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் ஒருமித்த நாடு அல்ல எங்களுடைய மக்கள் கடந்த 72 வருடங்களாக விடாமல் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற இந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வாக அமையக்கூடிய சமஸ்தி ஆட்சி முறை என்று சொல்லிட்டு இங்க பாவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னோம் அதை தாண்டியும் நாங்கள் சொல்லுவோம் அதில் எழுதப்பட்டிருக்கின்ற வந்து தனி தமிழீழம்
தமிழனுக்கு தனி நாடு. எந்த ஒரு பிரயோசனம் கிடையாது. தமிழ்ல நீங்கள் என்னத்தை எழுதினாலும் அதுல ஒரு பிரயோசனம் கிடையாது. ஏன், நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே சிங்களத்தில் எழுதப்படுகின்ற விடயங்கள் மட்டும்தான் கருத்தில் எடுக்கப்படும். நீங்கள் தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், நீங்கள் விரும்பினதை எழுதலாம், ஆனால் அந்த பெருமதி பூஜ்யம். அது மட்டுமல்ல, பௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. இன்றைக்கு கோயில்கள், சைவ கோயில்கள் இடிக்கப்பட்டு புத்த கோயில்கள் வந்து தங்க அந்த பௌத்த கோயில்களுடைய காணி, சைவ கோயில்களுடைய காணிகள் வந்து கட்டப்படுகின்றன. நீராவியடி, பிள்ளையார், கன்னியா, திருகோணமலை பௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டப்படுகினால்தான் இது அனைத்தையும் நியாயப்படுத்தப்படுகின்றது. மூன்றாவது, நாங்கள் கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக சொல்லிக் கொண்டு வருகிறோம், வடகிழக்கு இணைந்த வடகிழக்கு நம்முடைய தாயகம், தமிழர் தாயகம், தமிழ் தேசத்துடைய இதயமே வந்தங்களுடைய தாயகம். அந்த இணைந்த வடகிழக்கு நம்முடைய அரசியல் அபிலாஷிகளின் விடயங்களில் வந்து ஒரு அத்திவாரம் என்ற கருத்தை நாங்கள் ஒரு மந்திரமாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். 70 வருடங்களாக அந்த விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவதாக இருந்தால் இந்த அரசியலமைப்பில் தான் அதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசியலமைப்பை அதை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி எந்த ஒரு விடயமும் அங்கு நிறைவேறவில்லை. கடந்த 72 வருடங்களாக நாங்கள் என்னென்ன காரணங்களுக்காக அந்த கடந்த 3 அரசியலமைப்பில் நாங்கள் நிராகரித்து வந்தோமோ அதே பிள்ளைகள், அதே துரோகங்கள் இந்த இடைக்கால அறிக்கையிலும் இருக்கின்றன. ஆனால் கடந்த 10 வருடங்களாக தேசிய தலைவர் காட்டி சென்ற கூட்டமைப்பு என்ற ஒரே காரணத்துக்காக கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்துக் கொண்டு வந்த அந்த தரப்பு தான் நாளைக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தாங்களும் ஆதரித்து நிறைவேற்றப் போகிறோம். நாங்கள் இந்த ஆதரித்த பிறகு இலங்கை தீவில் தமிழருக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்ற பேச்சு கேட்டம் இல்லாமல் போகப் போகின்றது. அப்படியாக இருந்தால் எங்களுடைய உரிமைகளுக்கு, எங்களுடைய கொள்கைக்கு அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு எங்களுடைய ஆதரவோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகின்றது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் சின்ன கூட்டங்களில் இந்த விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள், அண்ணே நீங்க பயப்படுத்துவதில்லை, நாங்கள் கூட்டமைப்பை ஆதரிக்கப் போவதில்லை, இந்த முறை நாங்கள் அனைவரும் சேர்ந்த கூட்டமைப்பை எதிர்க்கப் போகின்றோம், 95% மக்கள் கூட்டமைப்பை நிராகரிக்கப் போகின்றது. அது உண்மைதான், நானும் அதை அவளை அணிஞ்சிருக்கின்றேன். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஆதரிக்கிற உடையமன்றத்தை வெறுமனை கூட்டமைப்பு செய்யப் போகிறது என்ற ஒரு காரியம் மட்டுமல்ல, இந்த சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னையை தவிர எங்களுடைய மக்கள் வாக்களிக்கக்கூடிய மற்ற அனைத்து தரப்புகளும், அந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையை ஆதரிக்கிறதில் இருக்கிறார். இன்றைக்கு திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தான் ஒரு மாற்று என்று கூறி மக்கள் மன்றத்திலே வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அவர் மக்கள் மன்றத்திலே கலைக்கிற பொழுது அவர் சொல்றார் வந்து, தாங்கள் ஒரு நேர்மையான அமைப்பு, அதே போல அந்த சைக்கிள் காரரும் நேர்மை, அதை சொல்றார். அதையும் சரிதான், ஆனா தங்களுக்கு வாக்களிக்காங்க, அந்த சைக்கிள் காரருக்கு போடாங்க. ஏன், முதிர்ச்சி இல்லையா, சின்னப்படியால் முதிர்ச்சி இல்லை, தங்கச்சி நேரம் இருக்கிறோம், ஆகவே அவைக்கு நீங்க பார்க்கல. 83 வயதுடைய விக்னேஸ்வரன் அவர்களுக்கு தான் முதிர்ச்சி இருக்கு. விக்னேஸ்வரன் அரசியலுக்குள்ளே 2013 கூட்டமைப்பு
இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து ஆட்சி வடமாகாணத்து முதலமைச்சராக வந்து தெரிவு செய்யப்படுறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2010 பிப்ரவரி மாதம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த இனத்துக்கு துரோகம் அளிக்கப் போகுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றையாட்சிக்குள்ள அரசியல் அபிலாசங்களை முடக்கப் போகிறார் என்ற கருத்தை கூறி 10 வருடங்களுக்கு மேலாக இருந்த பாராளுமன்ற பதவிகள் அனைத்தையும் தூக்கி எறிஞ்சு எங்களுடைய மக்கள் 2010 இயக்கம் காட்டி சென்ற கூட்டமைப்பு கொண்டு ஒரு மாயைக்குள் சிக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே ஒரு போதிலும் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என்று தெரிந்து கொண்டு இல்லை உண்மையை சொல்ல வேணும், 2010 நாங்கள் உண்மையை எங்களுடைய மக்களுக்கு சொல்லத் தொடங்கினால் தான் 2020 எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மைகள் விளங்கும். அவை இருந்த பதவியை தூக்கெறிந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக இருக்கிற பிள்ளைகள் அனைத்தையும் எங்களுடைய மக்கள் மட்டத்தில் அம்பலப்படுத்திக் கொண்டு வருகிறோம். 10 வருஷமாக நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டு வருகின்ற ஒரு விடயமாவது நாங்கள் பொய்ய சொன்னோமோ என்றதை எவராலும் நிரூபிக்கலாம் என நிரூபிக்கட்டும். ஒருபோதிலும் இல்லை. நாங்கள் தனிநபர் தாக்குதல்களை செய்ததில்லை, மற்றவர்களை கேலிப்படுத்துவதில்லை. முன்வைக்கிற விமர்சனங்கள் அத்தனை கொள்கை சார்ந்த விமர்சனங்கள் மட்டும்தான். இந்த இனத்துக்கு செய்கிற அநியாயங்களை முன்கூட்டியே 10 வருஷமாக விடாமல் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து எங்களை நிராகரித்து வந்தாலும் கூட விட்டு ஓட இல்லை, உங்களோட இருந்து 10 வருஷமாக நாங்கள் சுட்டிக்காட்டிக்கொண்டு வருகிறோம். விக்னேஸ்வரன் ஐயா 2013 இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற, சரி, கொண்டு வந்ததுக்கு பிறகு வந்து தமிழ் தேசிய கூட்டம் கூட வடமாகாண முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒன்றரை வருஷமாக இந்த சம்பந்தனும் சுமந்திரன் சொன்ன கருத்தை தான் அவர் வலியுறுத்தார். 3 தடவை மாகாண சபையில் வந்து இனப்படுகொலை தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது திரு சம்பந்தனுடைய சுமந்திரனுடைய கருத்தை கேட்டு அந்த இனப்படுகொலை தீர்மானத்தை தோற்கடித்தது விக்னேஸ்வரன் அவர்கள் பேர்ந்து திடீர் மாற்றம் 2015 திடீர் மாற்றம் பெற்று என்னென்ன கருத்துகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2010 சுட்டிக்காட்டிக் கொண்டு வருகிறோமோ அதே கருத்துகளும் அவரும் சேர்ந்து கதைக்க தொடங்கினர். புதுசாக ஒன்றுமே கதைக்கவில்லை. 10 வருஷத்துக்கு முதல் அவர் அரசியலை பற்றி சிந்திக்கிறதுக்கு முதலே இந்த சிறுவர்கள் தான் சொல்லிக் கொண்டு வந்த கருத்தை தான் அவரும் சேர்ந்து 2015 கதைக்க தொடங்கினவர். யாருக்கு முதிர்ச்சி யோசித்து பாருங்கள். ஆனால் அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஆகப்பெரிய அநியாயம் என்னென்றால் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்று தாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்டுதான் மக்கள் மன்றத்தில் வாக்கு கேட்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதே விக்னேஸ்வரன் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார், தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து தாங்கள் வேலை செய்யப் போவதாக, அதுதான் காலத்தின் தேவை என்று அறிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இருந்து மக்கள் விலகினம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரிக்க போயினம், மாற்றொன்றை தேடி ஒரு தலைமைக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அது எந்த ஒரு சின்ன குழந்தைக்கும் தெரியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் அந்த மாற்றண்டை காட்டி வாக்குகளை பெறுவதற்கு மாற்றண்ட கருத்து, ஆனால் தேர்தலுக்கு பிறகு யாரை நிராகரித்து மக்கள் மாற்றுக்காக வந்து வாக்களிக்கணுமோ அந்த தரப்போடு இணைந்து பாராளுமன்றத்தில் பயணிக்க போயிடும் என்றால் அந்த கூட்டமைப்பு ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிற இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தாங்கள் ஆதரிக்கப் போவதாக அப்படி என்ன விக்னேஸ்வரன் அவர்களும் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஆதரிக்கத்தான் போகிறார். இது வெறுமனே அவர் கூட்டமைப்போடு சேர்ந்து பயணிக்கப் போவதாக அறிவித்ததற்காக நான் சொல்கிற கருத்து மட்டுமல்ல,
போன ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு முயற்சி எடுத்தவை ஆறு கட்சிகளை கொண்டு நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த வேட்பாளரிடம் ஒரு பொது நிலைப்பாட்டு முன்வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டவை. அந்த இடத்துல வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கோரிக்கையை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது என்ன, இந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையில் புதிய அரசியலமைப்புக்கான ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையை நாங்கள் அனைவரும் சேர்ந்து அதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறுத்து இல்லை இல்லை, நாங்கள் மூன்றரை வருஷமாக தயாரித்த ஒரு ஆவணம், நாங்கள் அதை நிராகரிக்க முடியாது. அப்பொழுது நாங்கள் திரு விக்னேஸ்வரன் அவர்களிடமிருந்தும் அவருடைய பங்காளியாக இருக்கக்கூடிய ஒரு சிலரை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த இடைக்கால அறிக்கை வெளிவந்த பொழுது நீங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் எங்களைப் போல இது ஒற்றையாட்சி என்று சொல்லி இதை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கப்பட்டிருந்தோம். திறம் நாங்கள் அவர்கள் சேர்ந்து இந்த இடைக்கால அறிக்கையை நாங்கள் நிராகரிப்பதாக பதிவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டோம். அவர் மறக்கிறார். அவர் அந்த கோரிக்கையை நிராகரித்த மட்டுமல்ல, அவர் சொன்ன கருத்து தம்பி சுமந்திரன் கஷ்டப்பட்ட மூன்றரை வருஷமாக தயாரித்த அந்த இடைக்கால அறிக்கையை நாங்கள் நிராகரிக்க முடியாது, மாறாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அடிப்படையில் நாம் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மூன்று அங்கத்துவ கட்சிகளும் இன்றைக்கு விக்னேஸ்வரனோடு இருக்கக்கூடிய மேலதிகமான ரெண்டு தரப்புகளும் இணைந்து அந்த அஞ்சு கட்சிகளும் ஒன்றிணைய நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து இந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டதுக்கு அவர்கள் அனைவரும் இணைந்து மறுத்ததற்காக நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். இதுதான் உண்மை. இதெல்லாம் நடைபெற்ற காரணங்கள் காரியங்கள், இதில் உங்களுக்கு முன்னால் நடைபெற்ற விடயங்கள் எவராலும் மறக்க முடியாது. ஆக விக்னேசன் அவர்களும் மாற்று என்று சொல்லி உங்கள் முன் வாக்கு பெற்றால் அவர்களுடைய மாற்றென்றது வந்து வெறும் தேர்தலுக்காக மட்டும், வெறும் தேர்தலுக்காக மட்டும், அவர்களுடைய தேர்தலுக்கு பிறகு கூட்டமைப்போடு இணைந்து பயணிக்க போற இந்த ஒற்றையாட்சி ஆதரிக்க போற செயல் அதுக்கு பேர் அரசியல் முதிர்ச்சி அல்ல, அதுக்கு பேர் அரசியல் மோசடி. நான் பொறுப்போடு கூறுகிறேன், இற்றை வரைக்கும் எங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒரு பொய்யாவது கூறவில்லை, எங்களுக்கு ஒரு பொய்யாவது கூறவில்லை. அன்றைக்கு நாங்கள் கூட்டமைப்பு பற்றி சொன்ன அத்தனை விடயங்களும் இன்றைக்கு நிரூபணமாக இருக்கு. விக்னேஸ்வரன் அவர்களுடைய தரப்பை பற்றி சொல்லுகிற அத்தனை விடயங்களும் எதிர்காலத்தில் நிரூபிக்கப்படும். ஆனால் விக்னேஸ்வரனுக்கு போடாமல் வேறு எந்த ஒரு தரப்புக்கு போட்டாலும் கூட அது நிலைமை. இபிடிபி அமைப்பு, கோட்டாபய ராஜபக்சே முகவர் அமைப்பு, அவர் நிச்சயமாக வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சோடு இணைந்து அவர் கொண்டு வருகிற இந்த உச்சையாட்சி அரசு ஆதரிக்க போயினார். அங்கஜன் ராமநாதன், கோட்டாபய ராஜபக்சே முகவர், அவரும் இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த உச்சையாட்சி ஆதரிக்க போற இருக்கிறார். கிளிநொச்சியை சார்ந்த சந்திரகுமார் இபிடிபி இருந்து பிரிந்து தான் இபிடிபிக்கு மாற்றென்று சொல்லிக் கொண்டிருக்கிற சந்திரகுமார், ஓட்டாவது என்ற முகவர், விஜயகர மகேஸ்வரர் யானையில போட்டி போடுறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்துதான் அந்த புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கையை தயாரித்தது. அந்த அறிக்கையை தான் கோட்டாவை ஆதரித்தால் தாங்கள் ஆதரவு தயார் என்று கூட்டமைப்பு சொல்லியிருக்கிற இடத்துல விஜயகல மகேஸ்வரரோ ஐக்கிய தேசிய கட்சியோ அந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையை நிராகரிக்க போவதில்லை. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆங்கில இளைஞர் தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகின்ற எங்களுடைய அமைப்பை தவிர எங்களுடைய மக்கள் வேற எந்த ஒரு தரப்புக்கு வாக்களித்தாலும் அதன் அர்த்தம் நம்முடைய மக்கள் விரும்பி தங்களுடைய உரிமைகளை கைவிடப் போவதாகவும் கொள்கையை கைவிடப் போவதாகவும், இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, இந்த வடகிழக்கு தமிழர் தாயகம் எங்களது அல்ல,
இது எங்களுக்கு உரிமை கோர முடியாத ஒரு இடம் என்பதை நாங்களாக விரும்பி ஒப்புக்கொள்றதுக்கு சமமான ஒரு செயலாக அமைப்போகிறது. இன்னொரு வகையில் கூறினால், எனக்கு ஒரு காணி இருக்கு, அந்த காணி என்னுடையது என்றதை நிரூபிப்பதற்கு அந்த காணியின் உறுதியிலே என்ற பெயர் இருக்கும். அது அப்படி இருக்கு, அப்படி இருக்கத்தக்கதாக வந்து யாரோ வந்து இந்த காணியை வந்து ஆக்கிரமிக்கிறேன். இது தெரிய வர நான் அவரிடம் போய் சொல்றேன், தம்பி நீங்கள் வெளியேற வேண்டும், இது எந்த காணி? அவர் மறக்கிறார். அந்த உறுதியிட எந்த பெயர் இருக்கிற வரைக்கும் நான் நாளைக்காவது ஒரு சட்டத்தினை பிடித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவரை வெளியேற்றத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் நாங்கள் சொன்னோம், சட்ட வித்தியாசமாக நடக்குது. அந்த ஆக்கிரமிக்கிற நபர் வந்து என்னை வெறுக்க ஒரு நாள் நான் கேள்விப்பட்ட, நீங்கள் எனக்கு எதிராக வழக்கு போட போறீர்கள் என்று, போடுங்கள், நீங்க போட்டுறீங்கடா, உங்களோட குடும்பம் உயிரோடு இருக்கா, வெறுக்க. நான் பயத்திலே அந்த தம்பியை கூப்பிட்டு சொல்றேன், தம்பி இருங்கள், இந்த காணியை நீங்களே வச்சிருங்கள் என்று அந்த உரித்தை நானாவே அவரிடம் எழுதி கொடுக்கிறேன். 20 வருஷத்துக்கு பிறகு இந்த பிள்ளை என்னிடம் கேட்குது, அப்பா நாங்கள் நான் அந்த பிறந்து வளர்ந்த காணிக்கு திரும்பி போக விரும்புகிறேன், தயவு செய்து என்னை அங்க கூட்டிக் கொண்டு போகுங்கள். ஆனா என்னுடைய பிள்ளைக்கு நான் கை விதிக்க வேண்டியிருக்கு. ஏன், 20 வருஷத்துக்கு முதல் நான் விரும்பி என்னுடைய உரித்தை மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைண்ட உரித்தை மட்டுமல்ல, அவண்ட பிள்ளைகளுடைய உரித்தையும் எதிர்கால உரித்தையும் நான் விரும்பி நானாவே விரும்பி வேறவருக்கோ எழுதிவிட்டுக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் விரும்பி எங்களுடைய உரித்தை கைவிடுறோமோ, அந்த உரித்தை பற்றி அதுக்கு பிறகு பேசுறதுக்கு இடமே கிடையாது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய மக்கள், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்காமல் வேற எந்த தரப்புக்கு வாக்களித்தாலும் நாங்களாகவே விரும்பி எங்களுடைய உரிமைகளை கைவிடுறோம் என்ற செய்தியை உலகத்துக்கு கொடுக்க போறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு உங்களுடைய வாக்களை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகு இந்த நாட்டிலே தமிழனுக்கு ஒரு உரிமை இருக்கின்ற பேச்சு கேட்டம் இல்லாமல் போக போகிறது. நாங்கள் இந்த உரிமைகளை கைவிடுறதுக்கு தயார் என்றால், இந்த கொள்கையை கைவிடுறதுக்கு தயார் என்றால், 32 வருடங்களுக்கு முதலே நாங்கள் செய்திருக்கலாம். ஆயுதம் ஏந்தி போராடி இருக்க வேண்டிய தேவையில்லை, உயிர் தியாகம் செய்திருக்க வேண்டிய தேவையில்லை, இவ்வளவு சொத்துக்கள் அளித்த அணிந்து போயிருக்க தேவையில்லை. சரி, அதை விடுங்கோ, இந்த முள்ளிவாய்க்கால வந்த கடைசி கட்டங்கள் எங்களோட போராளிகள் வந்து தங்களுடைய உயிர் கூட முக்கியம் என்று நினைச்சிருந்தால் சிறந்த பண்ணியிருக்கலாம். இதோ நான் எங்களோட கொள்கையை போராட்டத்தை கைவிடுறேன், எனக்கு உயிர் தான் கூட முக்கியம் என்று சொல்லி அவர்கள் சிறந்த பண்ணியிருக்கலாம். ஆனால் செய்ய உயிருக்கும் விட உரிமை உயிரோடு இருக்கணும். அந்த உரிமை உயிரோடு இருந்தால்தான் இன்றைக்கு என்னால வந்து என்ற உரிமைகளை பெற முடியாமல் இருந்தாலும் கூட, நாளைக்காவது இந்த பிள்ளைகளோ இந்த பிள்ளையுடைய பிள்ளைகளோ மாறி வருகின்ற எங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சர்வதேச சூழலை பயன்படுத்தி அந்த உரிமைகளை நாங்கள் அண்டையாவது பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முள்ளிவாய்க்கால வந்த தமிழர்கள் உரிமை போராட்டம் தோக்கடிக்கப்படவில்லை, தோக்கடிக்கப்படவில்லை. உரிமை உயிரோடு இருக்கு, உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை. அதனால்தான் நாங்கள் கூறுகிறோம், எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய மக்கள், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுகின்ற எங்களுடைய அமைப்புக்கு வாக்களிக்காமல் வேறு எந்த ஒரு தரப்புக்கு வாக்களித்தாலும் அன்றுதான் எங்களுடைய உரிமை போராட்டம் தோக்கடிக்கப்படும். இன்றைக்கு எங்களுடைய அமைப்பை குறிவைத்து அனைத்து தரப்புகளும் தாக்கிக் கொண்டிருக்கிறார். திருகோணமலையிலே திரு சம்பந்தன்,
எங்களுடைய ஒரு வேட்பாளரை பறித்த, எங்களுடைய கட்சியை உடைத்த, தேர்தல் அறிவித்த சூழலிலே பட்டியல் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு எங்களுடைய வேட்பாளரை வந்து காசு கொடுக்க வேண்டியவர். ஏன் வேண்டியவர்? அவருடைய மாவட்டம் இன்றைக்கு பறிப்போய் கொண்டிருக்கு. யாரால பறிப்போய் கொண்டிருக்கு? பேரினவாத சக்திகளால் பறிப்போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு அந்த பேரினவாத சக்திகள் அந்த திருகோணமலை மாவட்டத்தில் போட்டி போடுகின்ற இதுக்கு அந்த பட்டியலில் தமிழ் உறுப்பினர்களும் போட்டி போடுகின்ற தீர்த்தாமே. ஏன் நீங்கள் போய் சிங்கள கட்சியில் வந்து போட்டி போடுறீங்க? அவைதானே எங்களை குடியேற்றங்களை நடத்தி எங்களை எங்களுடைய சொந்த தாயக தலைநகரில் வந்தவங்களை சிறுபான்மையாக மாற்றிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் இந்த மாபெரும் துரோகத்தை செய்யாதீர்கள் என்று அந்த கட்சியில் போட்டுகின்ற தமிழ் உறுப்பினர்களை வழியில் எடுத்திருக்காம இல்லை. அவரை பொறுத்தவரை எதிரி அல்ல. இந்த கொள்கையோட உறுதியாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் அவருக்கு எதிரி. நாங்கள் தான் எதிரி. தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற சம்பந்தன் அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னே தான் எதிரி. ஏன் கொள்கையில விட்டுக் கொடுக்க இயலாத என்றபடியா, தயாரில்லாதபடியா? அது ஒரு புறம். இப்பொழுது தென் தமிழ் தேசத்தில் வந்து கோட்டாபய ராஜபக்ச எத்தனையோ ஒட்டுநிலையல் கூலிப்படைகள் கருணா பிள்ளையன் என்று சொல்லி எங்களுடைய வேட்பாளரை விரட்டி கொண்டிருக்கிறோம். நானும் எங்களுடைய கட்சியுடைய செயலாளரும் கடந்த 5 நாட்களாக வந்து தென் தமிழ் தேசத்தில் இருந்தாங்க. படும் மோசமான நிலைமை. வேட்பாளரை விரட்ட மட்டுமல்ல, செயற்பாட்டாளர்களையும் வந்து விரட்டிக் கொண்டிருக்கிறார். பழைய பழக்கங்கள் எல்லாம் திரும்ப தலை தூக்கி வரியாடு. இதுதான் நிலைமை. நாங்கள் தான் இந்த அனைத்து தரப்புகளுடைய எதிரி. ஏன்? ஒருபுறம் சர்வதேச வல்லரசுகள் தமிழ் அரசியலை தங்களுடைய தேவைக்காக பாவிக்க விரும்புகிற தரப்புகளுக்கு எடுபடிகளாக செயல்பட தயாரில்லாத நாங்கள் எதிரி. இன்னொரு புறம் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, தமிழனிங்க உரிமை கூறக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கும் நாங்கள் எதிரி. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கடமையை சரியான வகையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 5 தேதி ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. இந்த ஆகஸ்ட் மாதம் 5 தேதி உங்களுடைய கையில் இருக்கிற ஒரு முடிவு. இந்த இனத்துடைய உரிமைகளை நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரப் போகிறீர்களா, அல்லது இந்த இனத்துடைய உரிமைகளை நீங்கள் தொடர்ந்தும் உயிரோட வச்சிருக்க போகிறீர்களா? இன்றைக்கு நாங்கள் எங்கள் உரிமைகளை பெற முடியாவிட்டாலும் கூட நாளைக்காவது நாங்கள் போராடி இந்த உரிமைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் தக்க வைக்க போறோமா, இல்லாட்டி ஒரு முழுமையான முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரப்போகிறோமா? அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்று இந்த உண்மைகளை இந்த வரக்கூடிய 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்க்கவிடும். தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த உண்மைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த மாபெரும் சதியை முறியடிக்கலாம். அந்த பொறுப்பை, அந்த கடமையை நீங்கள் சரியான முறையிலே ஏற்றுக்கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி கூறுகிறவர்களுடைய வணக்கம்.